வணக்கம். தமிழன் ஃபார்மனுடைய இன்டர்லாக் பிரிக் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ரெகுலரான அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டரிங், அதாவது இந்த இன்டர்லாக்கிங் பிரிக் ஹவுஸுக்கு என்ன மாதிரியான பூச்சு வேலைகள் கொடுப்பாங்க. கீழே முதல் வரி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் கட்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலவை போட்டு வந்து முதல் வரி மட்டம் கட்டுறதுக்கு வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூணு வரிக்கு ஒரு வாட்டி வந்து நடுவில் சிமெண்ட்டு பால் மட்டும் கரைச்சி கரைச்சி ஊற்றிட்டு வந்து வருவாங்க. அது அந்த காடி சந்தலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போய் ஏறிக்கும். வெளிப்பக்கட்டு அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெறும் சிமெண்ட்டை மட்டும் எடுத்து விரலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அழுத்திக்கிட்டே வந்துடுவாங்க. விரலில் அழுத்திக்கிட்டே வந்துடுவாங்க. அந்த பட்டி பார்க்குற தகடு வச்சிருப்பாங்க. அந்த தகடில் தேய்ச்சி விரலில் வந்து பார்த்திங்கன்னா சந்து இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டே வந்துடுவாங்க. ஸோ இப்போ அதான் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு சைடு ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க, இன்னொரு சைடுக்கான ஃபினிஷிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. ஸோ சென்ட்ரலையும் மேலேயும் பால் கரைச்சி ஊற்றி விட்ருவாங்க. சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கேப் இல்லாமல் அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ ஒரு இன்டர்லாக் கட்டி முடிச்சு ஒரு டூ டேஸில் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய வால்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஸோ அடுத்த ஒரு அப்டேட்டில் அந்த பால் எப்படி கரைச்சி ஊற்றுறது அப்படின்றத சந்திக்கிறேன்.